வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நம்ம இந்த பதிவில் இறைவன் எங்கே இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு, அவரை எப்படி உணர்ந்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே வந்து இறைவனோட அருட்பெருஞ்சோதியோட 100% அருளாசிகள் உங்களுக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். ரொம்ப ரொம்ப பழமையான பல பிறவிகள் எடுத்து உள்ள சோல்ஸ் மட்டும்தான் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு தான் வந்து ஒரு இறை தேடல் இருக்கும், வாழ்க்கைனா என்ன, எதுக்கு இந்த பிறப்புங்கிற தேடுதல் இருக்கும். அவங்க மட்டும்தான் இதை வந்து பார்ப்பீங்க. அனைத்து ஆன்மாக்களையும் நான் வந்து வணங்குகிறேன். வாங்க, இப்போ பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன், பிறந்து பாரண இறைவன் பணித்தான். படிப்பன சொல்வது யாதனை கேட்டேன், படித்து பாரண இறைவன் பணித்தான். அறிவன சொல்வது யாதனை கேட்டேன், அறிந்து பாரண இறைவன் பணித்தான். அன்பனப்படுவது என்னென கேட்டேன், அழித்து பாரண இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதனை கேட்டேன், பகிர்ந்து பாரண இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதனை கேட்டேன், மணந்து பாரண இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதனை கேட்டேன், பெற்று பாரண இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதனை கேட்டேன், முதிர்ந்து பாரண இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதனை கேட்டேன், வாடி பாரண இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதனை கேட்டேன், இறந்து பாரண இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கை எனில், ஆண்டவனே நீ ஏன் எனக் கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி, அனுபவம் என்பதே நான் தான் என்றான். இது கண்ணதாசன் எழுதினது. கண்ணதாசன் எவ்வளோ இறை தேடல் அவருக்குள்ளே இருந்தது, எவ்வளோ தத்துவங்கள் படித்து எழுதினார் அப்படிங்கிறது நான் சொல்லி தெரியணும்னு இல்லை. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்ன அப்படின்னாக்கா, எல்லாத்துக்கும் வந்து அறிந்து பாரு, பகிர்ந்து பாருன்னு சொன்னவர் அன்புனா என்னன்னு கேட்டதுக்கு அனுபவிச்சு பாருன்னு சொல்லலை, அழித்து பாரண இறைவன், அன்பனப்படுவது என்னென்ன கேட்டேன், அழித்து பாரண இறைவன் பணித்தான். இந்த ரெண்டு லைன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்பு அப்படிங்கிறது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஏன்ட்டா அன்பு காட்ட ஆள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அன்புங்கிறது நாம தாங்க கொடுக்கணும், கொடுத்து மற்றது எல்லாமே நம்மளுக்கு வேணும்னா நம்ம வாங்கணும், அன்பு வேணும்னா நம்ம அழிக்கணும், சரியா, நம்ம கொடுக்கணும். அழித்தா அது பல மடங்கு பெருகி போய் நம்மள்ட்ட வரும், அந்த வந்து நம்மளால் தாங்கவே முடியாத அளவுக்கு அந்த அன்பு பொழிஞ்சு வரும், சரிங்களா. இப்போ வந்து இது நம்ம பார்த்தாச்சு. இதில் வந்து அனுபவம்தான் இறைவன் அப்படிங்கிறத கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. இதை நம்ம வள்ளர் பெருமான் அவரோட ஸ்டைலில் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க, இப்போ வந்து கடவுள் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாருன்னா, உயிர்களின் அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமன்று நிறைந்து விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, இம்மனித தேகத்தில் செலுத்திய காலத்திலும் தாய் வயிற்றிலும் சிசு பருவத்திலும் குமார பருவத்திலும் பலவேறு அவத்தைகளால் அறிவின்றி இருந்தோம். ஆகலில் தேவரீர் பெருங்கருணை திறத்தை அறிந்து கொள்ளாமல் வீண்போது கழித்தோம். எங்கே இருக்கார் இறைவன்னா, வியாபிச்சிருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். உயிர்களின் அகத்திருக்கார், புறத்திருக்கார், அகப்புறத்திருக்கார், புறப்புறத்திருக்கார், அதாவது நீக்கமர நிறைந்திருக்கார், அதாவது எனர்ஜி ஃபார்மில் இருக்கார். இதுதான் இறைவன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு வியாபிச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து நம்ம அறியாமையால் வீண் போது கழிக்கிறோம். என்ன அறியாமை அப்படின்னாக்க, நம்மளை இறைவன் இயக்குகிறாரு, நமக்குள்ளே இறைவன் இருக்கிறாரு, நம்மளும் இறைவனின் ஒரு பார்ட்டு தான், நாம தான் இறைவன் அப்படிங்கிற அறியாமை நமக்குள்ளே இருக்குது. அதை வந்து அறியறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க, அப்பருவங்களிய இப்பருவனிடத்தே எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் மற்றவை எல்லாவற்றையும் தோற்றுவித்தும் விளக்கம் செய்வித்தும் துரிசு நீக்குவித்தும் பக்குவம் வருவித்தும் பலன் தருவித்தும் எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும், அக்கடவுளை உண்மையின்பார் கருத்திற்கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்குமென்றும், அத்திருவருள் விளக்கத்தால் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்திகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கூடுமென்றும், எங்கள் அறிவில் தேவரீர் திருவருளால் உண்மையுணர்
உண்மைப்பட உணர்த்தியருளப் பெற்றோம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த இடத்துல வந்து இந்த அண்டங்களை தோற்றுவிச்சு, அண்டங்கள் மட்டும் இல்லை அண்டங்களையும் உயிர்களையும் எல்லாவற்றையும் தோற்றுவிச்சு, விளக்கம் செய்விச்சு, துருசி நீக்குவிச்சு, அதை தோற்றுவிக்கிறதும் சரி, காக்கிறதும் சரி, அதை வந்து அழிக்கிறதும் சரி, பக்குவம் வருவித்தும். இந்த பக்குவம் வருவித்தும், பக்குவம்னா என்ன என்ன, இந்த இடம்தான் அனுபவம். அதாவது கடவுள் வந்து படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார், இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து உண்மையை உணர்றோம் இல்லையா, அந்த உணர்தலை கொடுக்கறதே வந்து யார் அப்படின்னாக்கா இறைவன் தான். அது எப்படி கொடுப்பாரு அப்படின்னாக்கா, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி, இங்கே பாருப்பா நான் வந்து உன்னை தான் படைத்தேன், நான் தான் உன்னை படைத்தேன், நான் தான் உன்னை இயக்கிட்டு இருக்கேன்னெல்லாம் யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டார். சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுப்பாரு, அதில் வச்சு மரண அடி அடிப்பார். அடிக்கும்போது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, சரணாகதி தன்மைக்கு போகும்போது நம்ம காப்பாற்றப்படுவோம், இறைவனால் ரட்சிக்கப்படுவோம், சரிங்களா. ஸோ துன்பம் வருது அப்படின்னு கவலைப்படாதீங்க. துன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இறைவன் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, அது மூலமாக ஒரு பாடம் நமக்கு புகட்ட நினைக்கிறாரு. நம்மளை சுற்றி இருக்கவங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. நம்மளுக்கு ஏதோ ஒன்று வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுது, அடி தாங்குற கல் தான் சிலையாகும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம துன்பம் தாங்க தாங்க நம்ம பக்குவப்படுத்தி நம்மளுக்கு நம்மளோட இறைத்தன்மையை நம்ம உணர்றதுக்கு அவர் சிச்சுவேஷன்ஸை உருவாக்கி கொடுக்குறாரு. அதுதான் உண்மை, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஐயா வந்து பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கூடும் என்றும், இந்த மாதிரி மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இதை நீக்கி இதெல்லாம் இல்லாமல் மரணமே இல்லாத ஒரு பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ்கிறதுக்காக முடியும், நம்மளால் முடியுங்கிற எனக்கு நீ உணர்த்தினியப்பா அப்படின்னு தான் சொல்கிறாரு. நான் உணர்ந்தேன்னு இந்த இடத்துல சொல்லவே கிடையாது, அதுதான் ஐயாவை அந்த இடத்துக்கு கொண்டு போனது. இங்கே ஐயா வந்து அவர் நான் அப்படிங்கிற தன்மை ஒரு இடத்துல கூட இல்லை, எல்லாமே அவன் தான் செய்கிறான், அவன் தான் படித்தான், அவன் தான் காத்தான், அவன்தான் உணர்த்துறான், அவன்தான் எனக்கு உணர்த்தினான். பேரின்ப சித்தி பெருவாழ்வுன்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் உணர்த்துறாரு அப்படின்னு சொல்கிறார். ஆக இந்த இடத்துல அனுபவமாக வரக்கூடியதும் யார் அப்படின்னாக்கா இறைவன் தான். இறைவன் ஆற்றலாக இருக்கிறாரு, அவர் தன்னோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் மலையா, காடா, மனுஷங்களா, விலங்குகளா, எல்லாவுமா இருக்கிறதும் இறைவன் தான். ப்ளஸ் நம்ம வந்து இறைத்தன்மையை உணர வைக்கிறதும் யார் அப்படின்னாக்கா அவர் தான். இப்போது எல்லாருமே வந்து ஒரு க்வெஸ்டின் குருக்கள்கிட்ட கேட்குறத நான் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னாக்கா, இறைவன் வந்து ஒருத்தங்க முக்தி அடைஞ்சிடுறாங்க, இறைத்தன்மையை உணர்ந்துடுறாங்க, அவங்க ஏன் வந்து மற்றவங்களை உடனடியாக கெட்டது நடக்க விடாமல் அப்படியே நிப்பாட்டி எல்லாரையும் ஏன் வந்து இந்த மாதிரி பியூர் சோலாக மாற்றக்கூடாது, ஏன் எல்லாரையும் கெட்டதெல்லாம் நீக்கிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நல்லவங்களை வாழ வைக்கக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் வந்து க்வெஸ்சன் கேட்குறீங்க. இதுக்கு யாருமே வந்து சரியான பதில் சொல்லி நான் பார்த்தது கிடையாது. உண்மையிலே நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, இறைத்தன்மை தான் எல்லாமே, சரிங்களா. ஒருத்தன் ஒருத்தனை வெட்டுறான் அப்படின்னாக்க அங்கே வெட்டுறவனும் இறைவன் தான், வெட்டுப்படுறவனும் இறைவன் தான், வர்ற வலிஞ்சு ஓடுற ரத்தமும் இறைவன் தான், இவன் அனுபவிக்கிற வலியும் இறைவன் தான். ஏன்னா அனுபவமே என்னது தான், இறைவன் தான். அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, நம்ம சிற்றறிவுக்கு அது புரியலை. அப்படி இருக்கும்போது இறைநிலை அடைஞ்சவனுக்கு தெரியும், எல்லாமே நம்ம தான், சுகமும் நம்ம தான், துக்கமும் நம்ம தான், அந்த அனுபவமும் அதை கொடுக்குற அனுபவம் வந்து நம்ம தான் அப்படிங்கிறது தெரிகிறதுனால அதை அப்படி அப்படியே இருந்து அனுபவப்பட்டு பக்குவப்பட்டு அது நம்ம நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சனால கம்முன்னு விட்டுடுறாங்க, சரிங்களா. இதில் ஒரு சில பேர் இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் சொன்னால் வந்து இந்த பாதைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. அதை வந்து வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னும் யாரும் ரெடியாக இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நான். ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் இதை பாதிக்கு வர்றாங்க. பட் இந்த காலகட்டங்கள்லாம் அதிகமாக வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்க நிறைய பேர் வர்றதை பார்க்க முடியுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஸோ அனுபவம் தான் வந்து இறைவன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்ல வந்தேன். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி, வணக்கம்.